Hi friends, in the video we will talk about Brisbane Heat vs Adelaide Strikers match number 46 BBL 2021-22. So, that's the deep analysis. So, video skip on full up. The match is Gabana. So, Gabana, Brisbane Heat's own round. Plus, Brisbane Heat's old players are back. So, two squad are Brisbane Heat's. So, Corona problem, new players are match. இப்போ நியூ பிளேயர்ஸ் பிளஸ் ஓல்டு பிளேயர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஆடுறாங்க, ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எக்ஸாக்டா இந்த பிளேயிங்ல வந்து ஆடுவாங்களான்னா டவுட் தான். ஸோ ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிளேயிங்ல வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஸ்குவாட்ல இருந்து. ஸோ மேட்சுக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 2K ஃபேண்டஸின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், டெலகிராம் லிங்க். அதன் மூலியமாகவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சுக்கு அனலைஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிராண்ட் லீக் யூனிக்கான டீம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, யூனிக் டீம்ஸ் வேணும்னு. ஸோ கிராண்ட் லீக் டீம்ஸ் மாடல் டீம் வேணும்னு. ஸோ நம்ம மேக் பண்ணி கிராண்ட் லீக் டீம்ஸ் ஒரு 8-9 டீம் தனியா கூட வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு மேட்ச் தான் இருக்கு, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடிங் பிளஸ் ஃபேண்டசி. ஸோ ரெண்டுமே இருக்க ஒரு ஆப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வித்தின்றால் எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 4 ஸ்போர்ட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். போனஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் வந்து கொடுத்துட்றேன், சொல்லிடுறேன். பை சேல்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை சேல் வந்து எஸ்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க, மல்டி பேக்கர்னா கிராண்ட் லீக் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பை சேலில் இப்போ போயிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து 33 ரூபான்னு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுதோ, இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிளேயரை வாங்குறீங்க அப்படின்னா அவர் 33 பாயிண்ட்டை கிராஸ் ஆகி போயிட்டாருனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதே நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த அதுக்கேற்ற மாதிரி டபுள் டபுள் ஆகும். மீதி இருக்க அவர் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட், இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு மேலே அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காயின்ஸாக வந்து மாறும். நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இவங்களோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த இடத்துல ஃபேண்டசி காயின்ஸ்னு வரும், நீங்கள் அதை வச்சு யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மல்டி பிக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் மாதிரி. ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 10 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா மற்றவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வித் நாள் போட்டுக்கலாம். மேட்ச் நம்பர் 46 பிபிஎல் 2021-22. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா January 12, 1:45 PM. ஸோ காபா கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ டைமிங் மிஸ் பண்ணிடாதீங்க. 1:45 PM வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வெனஸ்டே மேட்ச். ஸோ ஓவரால் காபா கிரவுண்டில் நம்ம பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸ்லேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னன்னா டோட்டல் மேட்சஸ் வந்து 48 மேட்ச் ஆடிருக்காங்க. 21 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் 26 மேட்ச் செகண்ட் பேட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த காபா கிரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா டாப் ஆர்டர் கொஞ்சம் ஏர்லியாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பின்னர்ஸில் லெக் ஸ்பின்னர்ஸும் கட்டர்ஸ் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸும் கட்டர்ஸ் போடக்கூடிய மீடியம் ஃபிஷர்ஸும் டெத்தில் போடக்கூடிய மீடியம் ஃபிஷர்ஸும் வந்து விக்கெட்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 6 ஓவர் 4 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் போகுது. அதுக்கப்புறம் மிடில் இருக்கவங்க கொஞ்சம் ரன் எடுத்துட்டு போறாங்க, 30 ரன் 40 ரன் அந்த மாதிரி. ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்ட்ல, லெக் ஸ்பின்னர்ஸ் அது மோஸ்டா. டெத்தில் போடக்கூடிய மீடியம் பேசர்ஸும் விக்கெட் எடுக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ பார்ப்போம். ஆவரேஜா ஒரு 164 எதிர்பார்க்கலாம், ஒரு 150 கூட நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஹை ஸ்கோர் வந்து 209 தான் இந்த கிரவுண்ட்ல, லோ ஸ்கோர் 109 ரன். அதுவும் பிரிஸ்பன் ஹீட்ஸ் தான், ஹை ஸ்கோரும் பிரிஸ்பன் ஹீட்ஸ் தான். ஸோ இந்த மேட்சுக்கு வந்து நிறைய கிராண்ட் லீக் எடுக்கிறதுக்கு டிப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் பார்ப்போம். இப்போ பிரிஸ்பன் ஹீட்ஸோட பிளேயிங் கிரவுண்ட் வந்து பார்த்துடலாம். கிறிஸ் லீ, லேமான் சுவா இவர் ஆடலாம், அப்படி இல்லாட்டி மேக்ஸ் பிரையன்ட் ஓபன் பண்ணாருன்னா பிரிஃபர்னு ஒரு பிளேயர் இருக்காரு, விக்கெட் கீப்பர். ஸோ மேபி அவரை கூட ஆட வைப்பாங்க, பார்ப்போம். ஆனா இந்த பிரிசன் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கிடையாது, ஸ்குவாட்லயே கிடையாது. பிரையன், டக்கட், ஹேசட், வில்டர்முத், அதே மாதிரி பேஸ்லியும் ஸ்குவாட்ல கிடையாது. பேஸ்லிக்கு பதிலாக மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டரா வில் பிரஸ்டிவிஜ் வந்து ஆடலாம். லாஸ்ட் மேட்ச் கூட 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முஜிபுல் ரஹ்மான், ஸ்டிகிடி, பிரேட்லட், குக்னிமார், ஸோ மேபி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அவரை வந்து யூஸ் பண்ணலாம். பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதனால வந்து மேபி அவரை வந்து ட்ரை பண்ணுற சான்ஸ் இருக்கும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் மேத்யூ சாட், வெதர்லாந்த், ரென்சா, வேல்ஸ், கீலி, கிப்சன், நெல்சன், பீட்டர் செடில், ரஷித் கான், ஃபாட் அகமது,
வாசாகர் கான்வே யாரா ஆடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சு, இந்த பிளேயர் ஆடல, இந்த பிளேயர் போயிட்டாரு, இந்த பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஸோ நானா இருக்கட்டும், எனக்கும் அவ்வளோ எல்லாமேலாம் வந்து தெரியாது. ஒரு சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆயிட்டாரு, இந்த பிளேயர் வந்து ஆடல அப்படி இப்படின்னு தகவல் கிடைக்கிறப்ப நீங்க கமெண்ட்ல அதை வந்து சொல்லுங்க, மத்தவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நானுமே அதை வந்து தெரிஞ்சுக்குவேன். யூஸ்ஃபுல்லா வந்து கமெண்ட் போட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸை பொறுத்தவரையா இப்போ மறுபடியும் அவங்களோட டீமை முதர்ந்து வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது டெத் போலிங். ஸோ இந்த கிரவுண்ட்ல டெத் போலிங் ரொம்ப முக்கியம். டெத்ல போடக்கூடிய பாலர் விக்கெட் எடுப்பாங்க, ரெண்டு விக்கெட். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் டெத் போலிங். ஸ்டிக்கடியும் பிரேட் லெட்டும் தான் டெத்ல போடுவாங்க. ஆவரேஜா ரெண்டு விக்கெட் வரிய வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இவங்க ரெண்டு பேர். ஸோ இந்த சைட்ல பீட்டர் சதில் ஆவரேஜா இவர் டெத்ல போடுற மூணு விக்கெட் பிளஸே வந்து எடுக்கலாம். கண்டிப்பா நல்ல ஒரு எலிஜிபிள் ஆப்ஷனா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணாங்கன்னா கேப்டனுக்கோ இல்ல ஒரு வைஸ் கேப்டனுக்கோ ட்ரை பண்றதுக்கு. ஸோ கான்வே அப்படி இல்ல வா சாகர் ஆடுவாங்க. அப்படி வா சாகரானா அவர் டெத்துல வந்து பவுல் பண்ணுவாரு, இல்ல கான்வே டெத்துல பவுல் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷாட், ரஷீத் கான், ஃபாட் அகமது, வா சாகர் அப்படி இல்ல கான்வே, பீட்டர்ஸ், அஞ்சே பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான். மேத்யூ ஷாட்டை நாலு ஓவர் வந்து கண்டிப்பா போட வைக்கிறாங்க. ஸோ இந்த சைட்ல நம்ம பார்த்தோம்னா பவுலிங் ஆப்ஷனு வில்டர்முத்து, பிரஸ்ட் விஜ், முஜிபுர் ரஹ்மான், ஸ்டிகிடி, பிரேட்லட், குக்கிமான். ஸோ ஆறு பேர் வந்து இவங்க சைட்ல பவுலிங் இருக்காங்க. அதனால இந்த சைடு அஞ்சு பவுலர் கண்டிப்பா இவங்க தான் பவுல் பண்ணணும். இந்த சைட்ல ஆறு பவுலர் வராங்க. ஸோ யாருக்காவது ரெண்டுல இருந்து மூணு ஓவர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நியூ பிளேயர் பிரஸ்டீஜ் கூட மேபி ஓவர் கொடுக்காம குறைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிராண்ட் லீக் பார்த்துட்டு அடுத்து பெஸ்ட் பிக் பார்ப்போம். ஓவரால் நம்ம ஃபுல் அனலைஸ் நம்ம வந்து பாக்குறப்போ இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய டாப் ஆர்டர் கொஞ்சம் ஏர்லியா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இங்க ஸோ அப்படி கான்செப்ட்ல நம்ம ஒரு டீம் கிராண்ட் லீக் போட்டோம்னா டாப் ஆர்டரை நீங்க விட்டுருங்க, விட்டுட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. மேத்யூ ஷாட் நாலு ஓவர் போடுவார், ஸோ ஒரு விக்கெட் எடுக்க கூட சான்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில. மிடில் ஆர்டர் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு டீம் வந்து கிராண்ட் லீக் போடுங்க. பாத்தீங்கன்னா டக்கட், ஹேசட், வில்டர்முத். ஸோ இவங்க மூணு பேர், ட்ரையன் கூட வேண்டாம், ஏன்னா அவர் வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆகக்கூடிய பிளேயர். டக்கட், ஹேசட், வில்டர்முத் மூணு பேர்ல யாராவது நல்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சைட்ல ரென்சாவை நம்ம டிராப் பண்ணா கூட வேல்ஸ், கீலி, கிப்சன். ஸோ மூணு பேருமே ரிஸ்கி பிக்கு, பர்சன்டேஜ் லோ. ஸோ இங்கேயும் பர்சன்டேஜ் லோ. அப்ப கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறப்போ கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு நீங்க டீமை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போற டீமோட டெத் பவுலருக்கு கேப்டனை கொடுங்க. கேப்டனை கொடுத்து செகண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீமோட லெக் ஸ்பின்னருக்கு வைஸ் கேப்டனை கொடுங்க. ரஷீத் கானுக்கு கொடுக்கலாம், இல்ல ஃபாட் அகமது கொடுக்கலாம். இந்த சைட்ல முஜிபுர் ரஹ்மான் லெக் ஸ்பின்னர் கிடையாது, ஆனா அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான், அவருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிராண்ட் லீக்கு மிடில் ஆர்டர்ல இருக்க ரிஸ்கி பிளேயர் கேப்டன் கொடுத்து செகண்ட் பவுலிங் போன கூட, சாரி, மிடில் ஆர்டர்ல இருக்க ரிஸ்கி பிளேயர்ஸ் பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டெத் பவுலரை கேப்டனா கொடுத்து செகண்ட் பவுலிங் போற டீமோட லெக் ஸ்பின்னரோ இல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ வைஸ் கேப்டனா கொடுத்து ஒரு ஜிஎல் வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஒரு டீம் ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணா, இது என்னோட பர்சனலா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. சோ பெஸ்ட் பிக்ஸ் நம்ம ஓரளவு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கிறிஸ்லின்னு என்னதான் டாப் ஆர்டர் இயர்லி அவுட் ஆனுமே அவர் ரெண்டு கேட்ச் பிடிப்பாரு. அதே மாதிரி பேட்டிங்லயும் ஒரு 30 ரன் அடிக்கலாம், சும்மா பிக் பண்ணிக்கலாம். சோ பெஸ்ட் பிக்ல அட்லீஸ்ட் பிக் பண்றதுக்காவது யூஸ் ஆவாரு கிறிஸ்லின்னு, நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டக்கட், ஏசட் மஸ்ட் பிக்கு, வில்டர்முத்து, நெக்ஸ்ட் ஸ்டிகிடி, பிரேட்லட், முஜிபுல் ரஹ்மான். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பாயிண்ட்ஸ் வாங்குற வாய்ப்பு இருக்கும். மேத்யூ ஷாட், வேல்ஸ், டாம் கீலி அப்படி இல்லாட்டி ரென்சா, பீட்டர் செடில், ரஷீத் கான். ஸோ இவங்கெல்லாம் மஸ்ட் பிக்கு. ஸோ வாசாகர் ஒரு கேப் விட்டு வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் போலிங் போட்டா மஸ்டா ரெண்டு விக்கெட் எடுப்பாரு. ஸோ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு டீசென்டா பாயிண்ட்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கும். ரென்சா டவுட் ஆடுவாரா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டிகிடி, பிரேட்லட். ஸோ ரெண்டு பேர் ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க பேட்டிங்லயும் நல்லா டீசென்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான், பவுலிங்லயும் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் பீட்டர் செடில் ஒன்னு, ரஷீத் கான் ரெண்டு, மேத்யூ ஷாட் மூணு. ஸோ இந்த அஞ்சு பிளேயர்ல நம்ம ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பவுலிங் எப்படி போடுறாங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு ஏத்தமே கேப்டன் ஸ்கிரிப்ட் மாத்தி நம்ம கொடுத்துக்கணும் இந்த அஞ்சு பிளேயர்ல. இப்போ நம்ம ஜிஎலுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பிக்ஸ் ஜிஎல்ல நம்ம கேப்டன் ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பிளேயரா வில்டர் முத்து இருப்பாரு. சோ வில்டர் முத்த ஜிஎலுக்கு கேப்டன் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேசர்ட். சோ லாஸ்ட் மூணு மேட்ச்ல ஹேசர்ட் ஃபிளாப் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் மிடில் ஆர்டர் நிறையவே சைனா இருக்கிறதுனால ஹேசர்ட் இந்த மேட்ச்ல சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் முஜிபுல் ரஹ்மான். எப்ப வேணா வந்து காவால ஒரு நாலுல இருந்து அஞ்சு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் முஜிபுல் ரஹ்மான். அது இப்போ வரையும் நடக்கல, எப்ப வேணா நடக்கலாம். சோ ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்க, மஸ்டா ட்ரை பண்ணுங்க. அடுத்து வாசாகர். சோ ஒரு கேப்புக்கு அப்புறம் வாசாகர் உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பாக மூணு விக்கெட் வரையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி இங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா டாம் கிலியிலோ பிரச்சனை பிளேயர் 50+ போறதுக்கு சான்ஸ் இருக்கும். சோ இவர் ஒரு ஆப்ஷன். சோ ஓவரால் இவங்கெல்லாம் வந்து ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்டான ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸும் முஜிபுல் ரஹ்மான், ஹுக்னிமான். சோ ரெண்டு இங்க மூணு, ஃபேடகம் அது நாலு, ஷார்ட் அஞ்சு. சோ அஞ்சு ஸ்பின்னர் இருக்காங்க. ரஷீத் கானையும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஏன்னா இங்க தன்வீர் சங்காவா இருக்கட்டும், நிறைய லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மூணுல இருந்து நாலு விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டீமோட டெத் போலர் மினிமம் மூணு விக்கெட் வரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிடில் வர பிளேயர்ஸ் 30+ 35+ போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி சேசிங் டீம் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு மேட்ச்ல. பட் ஆனா அந்த மேட்ச்ல பிரிஸ்பன் ஹிட்ஸ் ரொம்ப அவங்களோட ஒரு லோ ஸ்குவாடை வந்து கொண்டு வந்திருந்தாங்க, பிளஸ் 120 தான் அடிச்சாங்க. அதனால மெக்ட்ராமெண்ட் வந்து ஈஸியா சேஸ் பண்ணாரு. சோ அந்த கான்செப்ட்ல சேஸ் பண்ற டீம் வந்து ஓபனிங் மூணு பேத்துக்குள்ள சேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்க அப்படியும் கூட வந்து ஒரு டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல் வந்து நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்கு, எப்படி எப்படி ட்ரை பண்றோன்றது. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரையா சைன் ஆகாத பிளேயர்ஸ் ஓரளவுக்கு வந்து சைன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மஸ்டா லோ பர்சன்டேஜ் பிளேயர் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பவுலிங் பண்ற ஸ்பின்னரை கண்டிப்பா கேப்டன் ஸ்கிரீன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற டீமோட டெத் பவுலர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். சோ அதே மாதிரி ரிஸ்கியான பிளேஸ் எக்ஸ்பெக்டட் பிளேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மாத்தி மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. சோ டீம்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு யூனிக்கான டீம்ஸ் வந்து கொடுக்கலான் இருக்கும். சோ உங்களுக்கு டீம்ஸ் வேணும் கிராண்ட் லீக் டீம்ஸ் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறோம் நல்ல டீம்ஸா. சோ இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க டெலகிராம்லயும் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.